வாழ்க வையகம். தவம் முடிந்து கையை தேய்த்து முகத்தை தடவி உள்ளங்கையை பார்ப்பதால் என்ன பலன்? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தா உடம்பில் உள்ள சக்தியெல்லாம் கண்ணுக்கு வந்துடும். அதை நீங்கள் முன்னால் யாராவது இருக்கும் பொழுது கண்ணு முடித்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சக்தி அவங்க உடம்புக்குள்ளே போயிடும். அப்போது சக்தியை நம்ம உடம்புக்குள்ளேயே திருப்பி விடுறக்காக கையை பார்க்குறோம். திரவ ஆகாரமான பழம் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து திட ஆகாரம் உண்ண வேண்டும் என்கிறார்கள். நீங்கள் இரண்டும் ஒன்றாக கொடுக்கிறீர்கள், எதை முதலில் உண்பது? அதாவது முதல்ல பழங்கள் தனியாக சாப்பிடுங்க, உணவு தனியாக சாப்பிடுங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா தப்பு தப்பாக சாப்பிடும்போது சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், உணவை நல்லா கூழ் மாதிரி மென்று சாப்பிட்டா நீங்கள் பழங்களும் சேர்த்தியே சாப்பிட்லாம். நம்ம அந்தளவுக்கு மென்று சாப்பிட்றதுனால எல்லாமே சேர்த்தி சாப்பிட்லாம், நல்லது தான். அதாவது நீங்கள் ஒருவேளை பழங்கள் தனியாகவும் சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நான் ஏன் கம்பைன் பண்ணுறேன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். மூணு நேரம் சாப்பிட்றோம், இதில் பழங்களை சேர்த்திட்டோம்னா உள்ளே போயிருமா இல்லையா? பல பேர் பழங்களை தனியாக தான் சாப்பிட்ணும்னு சொல்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டு இவங்க சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா அதுக்கும் தனியாக டைம் ஒதுக்கிறதுக்கு இப்போ யாருக்கும் டைம் இல்லை, பிஸி. ஒருவேளை நீங்கள் அதை மாதிரி இருந்து ஆஃப் அன் அவர் கழித்து முன்னால் பின்னால் பழங்களை சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்ல. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது சாப்பிடும்போதே சேர்த்திட்டோம்னா நமக்கு ஒரு பழங்கள் சாப்பிட்ட இயற்கை உணவு சாப்பிட்ட ஒரு அனுபவம் கிடைச்சிருமா? அதுக்காக சொல்லியிருக்கேன், சேர்த்தும் சாப்பிட்லாம் தனியாகவும் சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்டா போதும். நாடி சுத்தி கிழமைக்கேற்க வலது நாசி இடது நாசி என்று மாற்றுவது ஏன், என்ன காரணம்? அதாவது நம்ம உடம்புல திங்கள் செவ்வாய் புதன் ஒவ்வொரு கிழமையும் வேறு வேறு விதமான வைப்ரேஷன் இருக்கும். அப்போ நாடி சுத்தி இந்த மாதிரி பண்ணாதான் அந்த ஆரோக்கியமான உடம்பு கிடைக்கும். மாற்றி பண்ணோம்னா ட்விஸ்ட் ஆயிரும். இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சூடு நாள், அப்போது உடம்பு சூடு பண்ணால் நல்லது. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, ஏற்கனவே ஆராய்ச்சி முடிச்சிட்டாங்க. அவங்க சொன்னதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும். மேலே குறிப்பிட்ட கேள்வி மொக்கையா என்று தெரியவில்லை, பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இல்லை, நல்ல கேள்வி, உங்களுக்கு 10 மதிப்பெண். வழுக்க விழுந்த தரையில் முடி வளருமா? உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் தொடர்ச்சியாக உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் எத்தனை மாதத்தில் முடி வளரும்? உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டில் அப்படி யாருக்காவது முடி முளைத்துள்ளதா? நிறையா பேத்துக்கு முளைச்சிருக்கு, நிறையா டெஸ்டிமோனியலாக இருக்குது. அதுக்கு இத்தனை மாதம்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ, எந்தளவுக்கு குப்பையை வச்சுருக்கீங்களோ, எந்தளவுக்கு கெட்ட பழக்கங்கள் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து மாறும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் எந்தெந்த நோய்கள் எப்படி குணமாகும்னு என்னால் கேரண்டியெல்லாம் கொடுக்க முடியாது, டைம் எல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. இது பண்ணால் குணமாகும். நீங்கள் எந்தளவுக்கு பண்ணுறீங்க, நீங்கள் டெய்லி குவாட்டர் அடிக்கிறீங்களா இல்லையா, தம் அடிக்கிறீங்களா இல்லையா, இல்லை மனசில் ஆள் மனசில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் பொறுத்து மாறும். அதனால தான் இந்த உடம்பை பற்றி மனசை பற்றி பேசணும்ல, ரெண்டு வேறு வேறு இல்லை. இந்த 5 நாளும் பேசினது ஒரு தும்மலுக்கும் 5 நாள் தான், கேன்சருக்கு 5 நாள் தான். இதில் இது ஃபாலோ பண்ணலாமா அது ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது, எல்லோரும் எல்லாமே ஃபாலோ பண்ணோம். டைம் டியூரேஷன் கிடையாது, கண்டிப்பாக முளைக்கும். முதலில் சிசேரியன் செய்தால் இரண்டாவது சுகப்பிரசவம் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இனிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் புக்கை படிச்சுட்டு யாருக்காவது சுகப்பிரசவம் வேணும்னா இப்போ கூப்பிடாதீங்க, எப்போ வேணுமோ இங்கே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் ஏற்கனவே சுகப்பிரசவமான உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற 4-5 பேர்த்தோட நம்பர் கொடுப்போம். அவங்ககிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணால், வழி வரும்போது ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டுக்கே வந்து இலவசமாக பிரசவம் மாற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டீம் இருக்குது, உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ கூப்பிட்டு வாங்கிக்கிங்க. முதலே நம்பர் கொடுத்து எல்லோரும் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக எப்போ வேணுமோ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள், சுகப்பிரசவத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். முதலில் சிசேரியன் செய்த பிறகு இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா? இதனால் தாய்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா? வராது, ஒன்றாகாது. நம்ம டெக்னிக் 5 நாள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லபடியாக பிறக்கும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் சிகரெட் தொடர்ச்சியாக பிடித்துள்ள உடலில் உள்ள நிக்கோடின் முழுவதும் நீங்கிவிடுமா? கண்டிப்பாக நீங்கும். இந்த இனிமா கொடுக்கறது, மூக்கழுவுறது, என்ன வாய்க்கு ஒப்பளிக்கிறது, வாழையிலை குளிகள், இதெல்லாம் செய்ய செய்ய நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ண கண்டிப்பாக நிக்கோடின்லாம் வெளியே போயிடும். பேசும்போது தொடர்ச்சியாக 15 வினாடிகள் பேசினாலே மூச்சு இழுக்கிறது,
இதற்கு எந்த யோகா சிறந்தது? எல்லா யோகாவும் சிறந்தது தான். பேசும்போது 15 நிமிஷம் 15 வினாடிகள் பேசினாவே உங்களுக்கு முடியலன்னா பிரச்சனை பேச்சில் மூச்சில் இல்லை, உடம்பில் எனர்ஜி இல்லை, பிராணன் இல்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நான் மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்த சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தனிப்பட்ட ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட கிடையாது. இதுதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டுருக்கேன். எது இருந்தாலும் 5 நாள் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணுங்கள். 15 வினாடிங்கிறது 15 மணி நேரமாக மாறும். வயிற்றில் உள்ள அளவுக்கு அதிகமாக கெட்ட கொழுப்பை எப்படி கரைப்பது? இதுக்கு இதே தாங்க, நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல விஷயம் உள்ளே போகும், கெட்ட விஷயம் வெளியே வரும். அப்போ கெட்ட கொழுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் 1.5 மாதத்தில் 100% குணமாயிரும். உடற்பயிற்சி செய்த உடனே குளிக்கலாமா? ஒரு 1.5 மணி நேரம் கழித்து குடிங்க, உடனே குளிக்க வேண்டாம். பேதி கொடுப்பது எப்படி? தண்ணியிலும் உடலை சுத்தம் செய்வது எப்படி? தண்ணி மூலம் உடலை சுத்தம் செய்வது எப்படி? வாழை இலை குளியல் எத்தனை நாளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும்? பேதி கொடுப்பது எப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். கடுக்காப்பொடி, திருபுலாஸ்வரணம், நிலையவரை சுரணம், ஆமணக்கு எண்ணெய், காஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், இந்த 4 ஏதோ ஒன்று காலையில் 5 மணி காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 4 ஸ்பூன் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சிடணும். ஹாஃப் டே லீவ் போடணும். பேதி போயிட்டு வரணும். நல்லா போயிட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக போனோடனே தயிர் சாப்பாடு சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். 1 ஹவர் தூங்கி எழுந்திரிக்கணும். அவ்வளோதான் பேதி. தண்ணீர் மூலம் உடலை சுத்தம் செய்வது எப்படி? குளிக்கணும். வாழை இலை குளியல் எத்தனை நாளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும்? ஒரு 3 மாதத்துக்கு ஒர்க்கா பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக 3 மாதத்துக்கு ஒர்க்கா பண்ணால் போதும், நல்லாயிருக்கும். குளித்து விட்டு எக்ஸசைஸ் யோகா செய்யலாமா? செய்யலாம், நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் குளிச்சுட்டு பண்ணுறது தான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குளிச்சுட்டு யோகா பண்ணுறீங்களா, தியானமெல்லாம் பண்ணுறீங்களா, உடம்பு ஒரு அதிர் வைப்ரேஷன் வந்துருச்சா, இந்த வைப்ரேஷன் அன்றைக்கி ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும். யோகாலாம் முடிச்சுட்டு குளிச்சிங்கன்னா குளித்த உடனே வேறு வைப்ரேஷனுக்கு போயிடும். அப்போ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ண யோகா அது 1/2 ஹவரில் கட் ஆகுது. நீங்கள் கேட்டு பாருங்கள், சயின்டிஸ்ட் யாருமே குளிக்கவே மாட்டாங்க. நாசா, இஸ்ரோ, இந்த சயின்டிஸ்ட்லாம் கேட்டு பாருங்கள், யாருமே குளிக்க மாட்டாங்க. தெரியுமா, குளித்தா அந்த யோசிக்கிறது மாறிடும். 15 வருஷமாக ஒரே விஷயத்தை யோசிச்சுருப்பாங்களா? 15 வருஷம் குளிக்காமல் யோசிப்பாங்க, அப்போ தான் யோசிக்க முடியும். உடம்பை தொடச்சிக்குவாங்க, சுடுதண்ணி வச்சு தொடச்சிக்குவாங்க, குளிக்க மாட்டாங்க. ஸோ குளிச்சுட்டு யோகா பண்ணுறது நல்லது. சூரியனை பார்ப்பது நல்லது என்கிறார்கள். அதை எப்படி பார்ப்பது, எப்பொழுது பார்ப்பது, எந்த நேரத்தில் பார்ப்பது ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் லேட்டாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் சூரிய உதித்து 1 மணி நேரத்துக்குள்ளே பார்க்கணும். நைட்டு சூரிய மறையிறதுக்கு 1 மணி நேரம் முன்னால் பார்க்கணும். வெறுங்கால தரையில் வச்சு சூரியனை ஃப்ரெண்டு மாறி ஒரு 10 செகண்ட் பார்க்கணும். டெய்லி 10 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 5 நிமிஷம் பார்க்குற மாதிரி பாருங்கள். ரொம்ப அதிகபட்சம் 45 நிமிஷம் பார்க்கலாம். காலையிலையும் பார்க்கலாம், சாயந்தரம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மார்பில் கட்டி வந்தால் அதை முழுவதும் குணப்படுத்த முடியுமா? ஆப்ரேஷன் செய்து முற்றிய நிலையில் கண்டிப்பாக பெண்களுக்கு மார்பகத்தில் கட்டிகள் வந்தால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அதுக்கும் இந்த 5 நாள் சொல்கிறத மட்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் போதும். தேவைப்பட்டால் உப்புக்கள் ஒத்தனை கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன், மார்பு கட்டி மட்டும் இல்லை, உடம்புல கொழுப்பு கட்டி, கட்டி இழுப்பு பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி எல்லா கட்டிக்கும் மொத்தமாக சொல்கிறேன். கண்ணில் தெரியும் கட்டிக்கெல்லாம் உப்புக்கள் ஒத்தனை கொடுக்கலாம். வெள்ளை கலர் பருத்தி துணி, கை நிறைய கல்லுப்பு, மூட்டை மாதிரி கட்டி நல்லெண்ணெயில் முக்கி இரும்பு தோசைக்கல்ல சூடு பண்ணி அந்த கட்டியில் ஒத்தனை கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட கட்டியும் கரைஞ்சி மேலே வந்துடும், வெளியே வந்துடும். வெள்ளை துணி, கல்லுப்பு, மூட்டை நல்லெண்ணெயில் முக்கி இரும்பு தோசைக்கல்ல சூடு பண்ணி ஒத்தடம் கொடுக்கணும் இளம் சூட்டோட. தலைமுறை வழியில் மட்டும் தலைமுறை வழியில் மட்டும் என்பது சர்க்கரை நோய் வருகிறது. அப்படி வந்தால் உங்கள் சிகிச்சையில் அதை சரி செய்ய முடியுமா? முதல்ல சர்க்கரை நோய்ங்கிறது நோயே இல்லை, அப்புறம் இப்படி தலைமுறை தலைமுறையாக வரும், புரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு நோயே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். டாக்டர் சொல்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக வருதுன்னு, அப்படி கிடையாது. நான் கேட்குறேன், பரம்பரை நோய் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், நீங்கள் நல்லவரா? உங்கள் அப்பா ரொம்ப புத்திசாலி, நீங்கள் புத்திசாலியா?
அப்போ அதில் மட்டும் பரம்பரையில் ஒன்றும் வரதில்லை இல்லை, புரிஞ்சுக்கோங்க. பரம்பரை பரம்பரையாக டிஎன்ஏஆரில் வரும். இவங்க பிறந்து வளர்கிற விதத்தை பொறுத்து தான் பரம்பரை நோய் வரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும். ஒரு அம்மா அப்பா ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வர அதே நோய் தானே வரும். பிறந்து உங்களோட புத்தியை பயன்படுத்தி வேறு மாதிரி வாழ்ந்தீங்கன்னா வேறு மாதிரி வரும். ஸோ பரம்பரை நோய் என்பது சேம் பழக்க வழக்கத்தில் இருக்கும் பொழுது சேம் நோய் வருதுங்கிறதா பரம்பரை நோய். நீங்கள் புது பழக்க வழக்கத்தை மாற்றினீங்கன்னா நல்ல பழக்க வழக்கம் மாற்றும் பொழுது பரம்பரை நோயும் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். முதல்ல சக்கர் நோய் நோயே கிடையாது, கண்டிப்பாக பரம்பரை நோயும் கிடையாது. ஆஞ்சியோகிராம் செய்த பிறகு உங்கள் ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லையா? கண்டிப்பாக தேவையில்லை. நம்ம ட்ரீட்மெண்ட்டை மட்டும் பண்ணுங்கள். ஏற்கனவே கொடுத்த மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் மொத்தமாக நிறுத்திடுங்க. இஸ் டூத் பேஸ்ட் நெசசரி இஃப் வி டூ ஆயில் புல்லிங் எவ்ரிடே? அதாவது ஆயில் புல்லிங் பண்ணால் பல் விளக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக ஆரோக்கியமான உடம்புக்கு பல் விளக்க தேவையே இல்லை. நான் சொல்கிறது ஆரோக்கியமான உடம்புக்கு, பட் நம்ம அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியலங்கிறனால பல் விளக்கி தான் ஆகணும். ஸோ ஆயில் புல்லிங் மட்டும் பத்தாது, அது வேறு சப்ஜெக்ட்டு, பல் விளக்கிறது வேறு சப்ஜெக்ட். நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக சுத்தமாக இருக்கிறவங்க பல்லு விளக்க வேண்டாங்க, அது அட்வான்ஸ் லெவல். அந்தளவுக்கு இருந்தீங்கன்னா பல் விளக்க வேண்டாம். நீங்கள் பல் விளக்காமல் நீங்கள் மோந்து பாருங்கள், பேட் ஸ்மெல் அடிச்சதுன்னா பல் விளக்கிக்கோங்க. ஆயில் புல்லிங்கிறது வேறு, பல் விளக்கிறதுங்கிறது வேறு. கேன் நேச்சுரல் ஆலுவேரா பி க்யூர்ட் ஃபார் ஸ்கின்? அதாவது ஆலுவேரா வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்துமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக குணப்படுத்தும், ரொம்ப ரொம்ப நல்லது. வாட் இஸ் த ரைட் ஆயில் டு யூஸ் ஃபார் ஹேர்? ஐ கேன் நேச்சுரல் ஆலுவேரா எந்த ஆயிலை தலைக்கு பயன்படுத்தலாம்னு கேட்டிருக்காரு. வெயில் பிரதேசங்களில் நல்லெண்ணெய், குளிர் பிரதேசங்களில் தேங்காய் எண்ணெய், கடுகெண்ணெய், ரொம்ப வெயில் பிரதேசங்களில் விளக்கெண்ணெய். நீங்கள் பாலைவன பகுதிக்கெல்லாம் போய் வாழும் பொழுது விளக்கெண்ணெய் தலையை தேய்ச்சி பாருங்கள், ஹீட்டே தெரியாது. நார்மலாக தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இது வந்து தேங்காய் எண்ணெய், சாரி நல்லெண்ணெய். கொஞ்சம் ஊட்டி குன்னூர் இந்த குளிர் பிரதேசங்களுக்கு போனீங்கன்னா கடுகெண்ணெய், சாரி கடுகெண்ணெய் நல் தேங்காய் நல்லதுங்க, தேங்காய்னே தடவலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் சூடு, நல்லெண்ணெய் குளிர்ச்சி, விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. உங்களுக்கு எது வேணுமோ பயன்படுத்திக்கலாம். இது ஊர் ஊருக்கு ஆள் ஆளுக்கு மாறும். நமக்கு எது வேணுமோ மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கலாம். இஸ் ஸ்லீப்பிங் ஆன் பட்டமடைப்பாய் குட் ஃபார் பேக்? பட்டமடைப்பாய்ங்களா? இந்த இந்த தானே சொல்கிறீங்க, கோரப்பாய், ஓ ஈஞ்சம்பாய் சொல்கிறீங்களா, கட்டம் கட்டமாக இருக்கு இல்லைங்களா? ஓகே, கோரப்பாய் ஈஞ்சம்பாய் ரெண்டுமே உடம்புக்கு நல்லது, யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. கேன் இனிமா பி கிவன் ஃபார் அ சைல்டு பிலோ 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்? 5 வயசு குழந்தைக்கு, 5 வயசு விட கம்மியாக இருக்கிற குழந்தைக்கு இனிமா கொடுக்கலாமா? ஆக்சுவலாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, குழந்தைங்களுக்கெல்லாம் ஒழுங்காக தான் போகும். இருந்தாலும் கொடுங்க, தப்பு இல்லை. கொடுக்கும்போது பக்கத்துலேயே நின்று அது ஒழுங்காக வெளியே வருதான்னு பார்த்துக்குங்க. உள்ளே போன தண்ணி அங்கேயே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அன்னீசியாக ஃபீல் பண்ணும். கொடுங்க, அது வெளியே வர வரைக்கும் நின்று கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கோங்க. இஸ் இட் அட்வைசபிள் டு ட்ரிங்க் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆன் அன் எம்டி ஸ்டமக் இன் த மார்னிங்? காலையில் எழுந்தவிட 1 லிட்டர் தண்ணி வெறு வயிற்றில் குடிக்கலாமா? குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி குடித்தா கிளீனிங் வேலை ஆரம்பிக்கும், சுத்தப்படுத்துகிற வேலை ஆரம்பிக்கும், சரிங்களா? ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, அந்த தண்ணியை குடிச்சிட்டு உடனே டீ காஃபி சாப்பிடக்கூடாது. நீங்கள் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு உடம்பு கிளீனிங் வேலை ஆரம்பிக்குமா? அப்போது ஒரு டம்ளர் டீயை குடித்தா டீயும் தண்ணியும் சேர்ந்து 1 லிட்டர் டீயாக மாறிடுமா? அப்போ ஜீரண வேலையை ஆரம்பிக்கணுமா? அது கெடுதல். ஸோ தண்ணி குடித்தா அது ஜீரணமாகி யூரினாக வர வரைக்கும் வேறு எதுவும் சாப்பிடாமல் இருங்க, இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐ கான்ஸ்டன்ட்லி ஹாவ் அ கிரேவிங் ஃபார் கோல்டு வாட்டர், ஹவு டு எனக்கு ஐஸ் தண்ணி அதிகமாக குடிக்கணும்னு ஆசை இருக்குது, இதிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேட்குறாரு. ஐஸ் தண்ணி உடம்புக்கு கெடுதல்.
உடம்பின் டெம்பரேச்சர் 37 degrees இருக்கணும். நீங்கள் ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா டான்சில் கெட்டு போயிடும், தைராய்டு கெட்டு போயிடும். அந்த ஒவ்வொரு ஐஸ் தண்ணிக்கும் உடம்பு 37 degrees சூடு பண்ணுமா? குளுக்கோஸ் வேஸ்ட்டு, ஆக்சிஜன் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. ஆரம்பத்தில் ஜாலியாக இருக்கும், இள வயசில் போக போக வீக் ஆயிடுவீங்க. ஸோ ஐஸ் வாட்டர் குடிக்க வேண்டாம், நார்மல் பிளைன் வாட்டர் குடிங்க. கேன் நோஸ் கிளீனிங் பி டன் வென் நோஸ் இஸ் பிளாக்ட்? மூக்கு அடைச்சிருக்கும் பொழுது அந்த மூக்கு கழுவுற குவளையை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம், பயன்படுத்துங்க. வரலைன்னா விட்டுருங்க, அதெல்லாம் போய் அடைப்பு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். விட்டு பாருங்க, அடைச்சிருக்கு வரலைன்னா விட்டுருங்க, அன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு பண்ணிக்கோங்க. ஹவு டு ரெடியூஸ் ஃபேஷியல் ஹேர் க்ரோத் ஃபார் உமன்? பெண்களுக்கு முகத்தில் முடி முளைக்கிறதை எப்படி சரி பண்ணுறது? பெண்களுக்கு ஏன் முகத்தில் முடி முளைக்குதுன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னா அதுக்கு 3 ideas. சக்ரா தியானம் டெய்லி கண்டிப்பாக பண்ணணும். சக்ரா தியானம் பண்ணும் பொழுது சக்கரங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும், அப்போ எல்லா ஹார்மோனும் ஒழுங்காக சுரக்கும். இது 1. 2, ஜோதி திராட்டகம் பண்ணணும், அப்போ இந்த பிட்யூட்டரி சிறப்பு ஆக்டிவேட் ஆச்சுன்னா எல்லா ஹார்மோனும் ஒழுங்காக சுரக்கும். 3, கண்ணாடியை பார்த்து பொட்டு வைக்கக்கூடாது, கண்ணாடி பார்க்காம பொட்டு வைக்கணும். பொட்டை கையில் எடுத்துகிட்டு பாருங்கள், பொட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த விரலை பார்த்துட்டு பாருங்கள், விரலை பார்த்துட்டே கண்ணாடி பார்க்காம மெதுவாக கொண்டு போய் பாருங்கள், அப்படி வச்சு பாருங்கள், தலை லேசாக சுற்றும். இந்த மாதிரி டெய்லி கண்ணாடியை பார்க்காம பொட்டு வச்சிங்கன்னா ஆக்சுவலாக பொட்டு வைக்கிறது காரணமே இதை ஆக்டிவேட் பண்ணுறக்கு. கண்ணாடி பார்க்காம பொட்டு வச்சா தான் அது ஆக்டிவேட் ஆகும். கண்ணாடி பார்க்காம பொட்டு வைங்க, ஹார்மோன் பேலன்ஸ் சரியாக போகும்போது பெண்களுக்கு முகத்தில் முளைக்கிற அந்த முடியெல்லாம் மீசையெல்லாம் அது சரியாக போயிடும். உங்களுடைய முந்தைய இன்றைய டிவிடி பார்த்துள்ளேன், முதலில் மாற்றமும் இப்பொழுது கருப்பாகவும் உள்ளீர்கள். இயற்கை வழி பின்பற்றினால் கலர் கருப்பாக மாறிவிடுமா? உண்மையிலேங்க நான் ஒழுங்காக தாங்க இருந்தேன். உண்மையிலேயே எனக்கு இப்போ ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குதுங்க, ரெஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. பாருங்கள், எல்லாம் கிடைக்குது, எனக்கு திருப்தியாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு நாடு பார்த்திங்கன்னா, போன 10 நாள் மலேசியாவில் இருந்தேன், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர். அங்கெல்லாம் ஹோட்டலில் என்னதான் வீட்டில் சாப்பிட்டாலும் சாப்பாடு சரியில்லைங்க. நம்ம நாட்டில் மட்டும்தாங்க நல்ல அரிசி நல்ல பருப்பு இருக்குது. நீங்கள் வெளிநாடு போய் பாருங்கள், பருப்பு இருக்குது, அது எல்லாமே பருப்பே இல்லைங்க. இல்லை மைசூர் பருப்பு, அந்த பருப்பில் குழம்பு சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இல்லை, அரிசி இருக்குது, நல்ல அரிசி கிடைக்க மாட்டேங்குது. உண்மையிலே சொல்கிறேங்க, பல நாட்டுக்கு போயிட்டு வரும்போதே தெரியுது நம்ம நாட்டு சாப்பாடு காற்றெல்லாம் அவ்வளோ அமிர்தம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, கடந்த கொஞ்சம் நாளாக ஒரு வருஷமாக என்னை மீறி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலி இவ்வளோ பண்ணக்கூடாது, நான் டேட்டு கொடுத்துட்டேன். இல்லைங்க, எனக்கு யாராவது வந்து கேட்டால் பாவமாக இருக்குங்க. ஒருத்தர் வந்து ப்ளீஸ் 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 அடுத்த மாதம் எனக்கு டேட் கொடுங்கன்னு கெஞ்சுறாங்களா? நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டேட்டெல்லாம் டேட்டு கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஃபோனுங்க, எல்லோரும் ஃபோன் பண்ணி, ஒருத்தர் ஃபோன் பண்ணால் அரை மணி நேரம் பேசுகிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 15 பேர்த்துக்கிட்ட பேசுகிறேன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டலில் அப்பா வச்சுக்கிட்டு, உள்ள ஹாஸ்பிட்டலில் அப்பா இருக்காருங்க ப்ளீஸுங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுங்க பேசுங்கிறாங்க. ஸோ எனக்கு பேசுகிறது தாங்க இப்போ ஒன்றும் இல்லை, நல்ல சாப்பாடு ரெஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் நினைப்பேன், உண்மையிலே சொல்கிறேன், ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் திட்டுவாங்க. நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லுவேன், இனிமேல் ப்ரோக்ராம் எல்லாம் குறைச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் சொல்லுவேன். ஆனால் முடியறதில்ல, ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் எதிர்பார்ப்பு கமிட்மெண்ட்டு இதெல்லாம் நடந்து நல்ல நல்ல காரியம் நடக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னையும் நான் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்குது, எனக்கு புரியுது. இனிமேல் நான் கொஞ்சம் ப்ரோக்ராமெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மாதத்தில் ஒரு 10 programs பண்ணால் ஓகேங்க. 25 programs பண்ணுறேன், டெய்லி 8 மணி நேரம் பேசிகிட்ருக்கிறேன். அதுதான், ஒன்றும் இல்லை, நல்லா சாப்பாடு ரெஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்குது. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா நினச்சா 10 நாள் படுத்தால் சரி பண்ணிக்கலாங்கிற நம்பிக்கையில் ஓட்டிகிட்ருக்கிறேன். கூடி சீக்கிரம் நான் ஏரோஸ்டர்ஸ் மாதிரி மாறலான்னு சீக்ரெட் வச்சுருக்கிறேன், கூடி சீக்கிரம் எதிர்பாருங்க. செவச்சவன் வருவேன், ஏன் தெரியுமா, சங்கர் டைரக்ஷனில் ஏஆர் ரகவன் மியூசிக்கில் ஒரு படம் ஒன்று பேசிகிட்ருக்குறேங்க, அவர் அந்த படத்தை எடுக்கலான்ட்டு இருக்கிறாரு. அந்த படத்துக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் அழகாக செவச்சவேன் ஆகியாகணும். நடிகை மட்டும் இன்னும் முடிவு பண்ணல, கூடி சீக்கிரம் ரெடி ஆகிடுவேன், வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் 21 times செய்ய சொல்கிறீர்கள், எதற்காக? ஒவ்வொன்றும் 21 times செய்ய சொல்லணும் அப்படி சொல்லலை, அதாவது ஒரு விஷயத்தை 21 times திரும்ப திரும்ப செஞ்சால் அது ஆள் மனசுக்கு போகும். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்னு 21 times சொன்னால் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி. ஸோ நம்ம எதை திரும்ப திரும்ப செய்கிறோமோ 21 times
செய்யும் பொழுது அது ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். இது சைக்காலஜி. 64 கலைகள், 93 தத்துவங்கள் என்ன? 93 நினைக்கிறேன், 64 கலைகள், 93 தத்துவங்கள் என்ன? நான் இது சம்மந்தமாக இன்னும் ரிசர்ச் பண்ணலைங்க, சொல்லிட்டீங்க இல்லையா, மண்டையில் ஏற்றிக்கிறேன், கூடி சீக்கிரம் ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். அண்ணா கயிறு எதற்காக? இதுக்கும் சரியான விளக்கம் தெரிலைங்க, யாராவது தெரிஞ்சால் எனக்கு எழுதி அனுப்பிச்சு வைங்க. சிட்டுக்குருவி லேகியம் என்றால் என்ன? அதில் என்ன இருக்கிறது? நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சினிமா படத்தில் எல்லாம் சொல்லுவாங்க சிட்டுக்குருவி லேகியம்னு, இப்போ விற்பாங்க, நானும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ நல்ல கேள்வி, இது நான் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறேன், நான் ரிசர்ச் பண்ணி அடுத்த முறை சொல்கிறேன். இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். அதாவது தெரியாத கேள்விகள் கேட்கும்பொழுது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். யூ செட் ஈட் த டேஸ்ட் யூ லைக், பாடி இஸ் சேயிங் தட் யூ நீட் தட் டேஸ்ட். க்வெஸ்டின், ஐ டு நாட் லைக் பிட்டர் டேஸ்ட், சுட் ஐ ஈட் பிட்டர் டேஸ்ட். அதாவது நாக்குக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்களே, எனக்கு வந்து கசப்பு பிடிக்கிறதே இல்லை, அப்போ சாப்பிடாதீங்க. ஏன் கசப்பு பிடிக்கலன்னா, உங்கள் உடம்பில் நெருப்பு ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். நெருப்பு ஒழுங்காக இருக்கிற ஒரு மனிதனுக்கு கசப்பு பிடிக்காது. எனக்கு இனி பிடிக்காது, எனக்கு பாயாசம் இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் தெரியுங்க, இனிப்பு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ தான் எடுத்துக்குவேன். என்னை நம்பி பல வீட்டில் பாயாசம் இவ்வளோ வச்சுருவாங்க, நான் போய் கால் டம்ளர் கஷ்டப்படுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு இனிப்பு பிடிக்கலை. ஏன் பிடிக்கலைன்னா, இனிப்பு சம்மந்தப்பட்ட பஞ்சபூதம் என் உடம்பில் ஒழுங்காக இருக்க போல் இருக்கு. புரிஞ்சுக்குங்க, எனக்கு காரம் நிறையா பிடிக்குது, உப்பு பிடிக்குது. நிறையா பேசுகிறேன்னா இப்போ லங்ஸு, அது காரம் தேவைப்படுது. தண்ணி குடிச்சு குடிச்சிட்டு பேசுகிறேன்னா உப்பு தேவைப்படுது. இருதயம் பாருங்கள், எவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறேன், இருதயம் பாதிக்குதா? அது கசப்பு தேவைப்படுது. பட் இனிப்பு எனக்கு பிடிக்கல. எது பிடிக்கலையோ உங்களுக்கு வேண்டாம், எடுத்துக்க வேண்டாம். அதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு கசப்பே பிடிக்காதுன்னு. வேறு ஊர், வேறு தொழில், வேறு கிளைமேட்டுக்கு மாறும் பொழுது ஒருவேளை கசப்பு பிடிக்கலாம். எப்போ பிடிக்குதோ சாப்பிடுங்க, பிடிக்கலையா சாப்பிட வேண்டாம். வீட்டில் பாத்ரூமில் உள்ள பூச்சி வண்டுகளை எப்படி ஒழிப்பது? டெய்லி சுத்தமாக கழுவுனா எதுவும் வராது. போயிட்டு வந்தோடனே நிறையா தண்ணி ஊற்றுங்க, குளிச்சுட்டு வந்தோடனே தண்ணி ஊற்றுங்க, சுத்தமாக வச்சுக்கிட்டா வராதுங்க, அவ்வளோதாங்க. பொங்கலில் உள்ள மிளகு எப்படி கடித்து மெல்லுவது? பல்லால் நல்லா கடித்து மெல்லணும். வெறும் மிளகை சாப்பிட்டா மென்னா காரமாக இருக்குன்னு சொல்லி பொங்கலில் போடுறாங்க. பொங்கல் சப்புன்றிருக்கும், மிளகு காரமாக இருக்கும். அப்போ பொங்கலும் மிளகும் சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த பொங்கல் தான் மிளகை வந்து அந்த காரத்தை கம்மி பண்ணுறக்கானது. மண்குளியல் இல்லாதது குறையாக உள்ளது, மீண்டும் மண்குளியல் நடக்குமா? இங்கிருந்து நடக்காதுன்னு சொல்லுது. எனக்கு ஒரு உடன்பாடு இல்லைன்னா பண்ண மாட்டேங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லை. மனசுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு காரியம் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. ஸோ இப்போதைக்கு நடக்காது, ஃபியூச்சர் ஒரு வேளை தோணுச்சுன்னா பண்ணுவேன், தெரியல இப்போதைக்கு நடக்காது. பித்தவாத கப சரியாக வச்சுக்க என்ன பண்ணணும்? அதாங்க இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த 5 பேசுனதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா வாதப்பித்த சிலேத்தமம் ஒழுங்காகும். அதாவது வாதப்பித்த சிலேத்தமம், வாதப்பித்த கபம்னு சொல்லுவாங்க, இதை ஒழுங்குபடுத்துறது தான் வைத்தியம். இதை இன்னொரு வயதுலேயும் சொல்லலாம், பஞ்சபூதங்களை ஒழுங்குபடுத்துகிற வைத்தியம் எல்லாம் ஒன்று தான், வார்த்தைகள் மட்டும்தாங்க மாறுது, அர்த்தம் ஒன்று தான். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் வாதப்பித்த சிலேத்தமம் ஒழுங்காக தான் இருக்கும். ஸோ நாடி பார்த்து, வாதம் நாடா பித்த நாடியா கபநாடியான்னு பார்த்து அதுக்கு இந்த மருத்துவம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதுக்கு தான் ஷார்ட்கட். உங்களுக்கு வாதம் அதிகமாக இருந்தால் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா பிடிக்காது, முடிஞ்சு போச்சா? ஸோ எது உங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அது சாப்பிட்டா பிடிக்காது. நான் என்ன பண்ணிட்டேன், பிடிக்குது பிடிக்கலைங்கிற வார்த்தைக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கி வச்சுருக்கிறேன், சரிங்களா? நீங்கள் எது பிடிக்குதோ சாப்பிடுங்க, வாதப்பித்த சிலேத்தமம் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாமா? எப்படி அனாட்டமிக் தெரப்பியை யூஸ் பண்ணுறது? குழந்தைய ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், நெத்தில் பத்தி போடுங்க, வெள்ளை துணி வச்சு பத்து போடுங்க, நூல் வச்சு கட்டி விடுங்க, பசி எடுத்தால் கஞ்சி, தாகம் எடுத்தால் தண்ணி கொடுத்துட்டு படுக்க சொல்லுங்கள். செல்ஃபோன் ஆஃப் பண்ணி டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். நல்லா காற்று மூஞ்சி போத்தாம் படுக்க சொல்லுங்கள். தெற்கத்தலை வச்சு பாயில் படுக்க சொல்லுங்கள். பெரியவங்களுக்கும் குழந்தைக்கும் ரெண்டும் ஒன்று தான்.
ஒருவேளை உங்களுக்கு குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது, பயமாக இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போங்க, டாக்டர் போய் பாருங்கள். ஆனால் அலோபதிக்கு போக வேண்டாம், ஹோமியோபதிக்கு போங்க. ஹோமியோபதியில் ஒரு மருந்து கொடுக்கும் பொழுது அது காய்ச்சலுக்கு ஹெல்ப் பண்ணும், அலோபதியில் சப்ரஸ் பண்ணும். இயற்கை வைத்தியம், சித்த, யுனானி, இந்த மாதிரி அலோபதியை தவிர வேறு எதுக்கு வேணாலும் போங்க, அலோபதிக்கு மட்டும் போக வேண்டாம், அதை வந்து சப்ரஸ் பண்ணுறது. பெண்களுக்கு முகத்தில் மங்கு இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? மங்குங்கிறது கருப்பாக இருக்கிறதா இல்லை மருகு சொல்கிறீங்களா? மருகு மாதிரி, ஓகே. இந்த மருகு தானே சொல்கிறீங்க, இந்த பொண்ணு மாதிரி கருப்பாக வரும் இல்லைங்களா? ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா சிமெண்ட் வச்சா போயிடுங்க. சாதாரண பில்டிங் கட்டுற சிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து தண்ணி ஊற்றி, உடனே தண்ணி ஊற்றி கலக்கி உடனே எடுத்து அந்த அது மேலே வச்சிங்கன்னா உடனே அது அந்த ஹீட்டுக்கு பொசுங்கிடுது, அதுக்கப்புறம் வர்றதில்லை. ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் சிமெண்ட் போடலாம், உடம்பு ஃபுல்லாக நம்ம சில பேர்த்துக்கு இருக்கும், அதுக்கு நான் என்ன ஐடியான்னு தெரியல. 7 வருடங்களாக எனக்கு கழுத்து வலி இருந்து வருகிறது. கடந்த 1.5 வருடங்களாக நான் தங்கள் வீடியோவை பார்த்து மெடிசன் எதுவும் சாப்பிடாமல் வலி வந்தால் பாயில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். தங்கள் டெக்னிக்கை சுமார் 60% பின்பற்றுகிறேன். வலியின் ஃப்ரீக்குவென்சி வெகுவாக குறைந்துவிட்டது. ஆனாலும் கடந்த 6 மாதங்களாக கழுத்து வலியுடன் பின்னங்கழுத்து, நெற்றி, சைடு, பொட்டு வரை மிக கடுமையாக அவ்வப்போது வலி வருகிறது. வலி அதிகமான பின் வாந்தி வருகிறது. அந்த நேரத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. தயவுசெய்து எனக்கு வலியை தாங்கவும் வலி நிவாரணம் இருக்கவும் வலி சொல்லுங்கள். நீங்கள் 1.5 வருஷமாக டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறீங்க, பட் யோகா பண்ணுறீங்களாங்கிறது எனக்கு தெரியல. டெய்லி 1 மணி நேரம் யோகா சேர்த்திக்கிங்க. அந்த 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸு, மூச்சு பயிற்சி, இந்த அகவழி தியானம், டெய்லி 1 மணி நேரம் ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணுங்கள். அந்த பயிற்சி பண்ணிங்கன்னா கழுத்து சரியாக போயிடும். ப்ளஸ் உங்களை நீங்களே கவனிங்க, பாருங்கள் உங்களுக்கு கழுத்து வலி இருக்கா, கழுத்தை மெதுவாக திருப்பும் பொழுது உங்களை நீங்களே கவனிங்க. உங்களை நீங்களே கவனித்து ஒரு மூமெண்ட் பண்ணால் அது சரியாக போகணும்னு சொன்னால், அப்போ எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்த மெதுவாக உங்களை நீங்களே கவனிச்சுட்டு சுற்றுங்க. அவேர்னஸோடு சுத்தினா சரியாக போயிடும், அவேர்னஸ் இல்லாமல் சுத்தினா பெருசாகிடும். ஸோ நீங்கள் யோகா பண்ணும்போது ஒருவேளை அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது கவனம் வேறங்காது இருக்கும். உங்கள் கவனத்தை உடம்பில் வச்சு டெய்லி 1 மணி நேரம் பயிற்சி பண்ணுங்கள், இந்த வலி கண்டிப்பாக சரியாக போயிடும். ட்ரை கிளிசரைட்ஸ் என்றால் என்ன? எனக்கு அதை பற்றி அந்தளவுக்கு தெளிவாக தெரியல, நான் அடுத்த முறை சொல்கிறேங்க. அனாட்டமி தெரிப்பு மூலம் அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியும் போது மருந்தில்லாத மாற்று சிகிச்சை முறை எப்படி பயன்படுகிறது? அனாட்டமிக் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு நோயாளி செய்ய வேண்டிய அத்தியாவசிய கடமை. மாற்று மருத்துவங்கிறது ஒரு மருத்துவர் செய்ய வேண்டிய கடமை. நான் மாற்றுநாட்டு தெரப்பிக்கு போக வேண்டான்னு சொல்லுங்க. அக்கு பஞ்சர், யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், ரேக்கி, பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், மேனோட்டோ தெரப்பி, செராசம், இன்னும் நிறையா டெக்னிக் இருக்கு இல்லைங்களா? எங்கேயோ போங்க, வேண்டான்னு சொல்ல. அங்கெல்லாம் போய் ஏன் நோய் குணமாக மாட்டேங்குதுன்னா நாம் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்யலை. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காற்று, உழைப்பு, மனசை சரி பண்ணாவே சரியாக போயிடும். நீங்கள் நான் சொன்ன மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா 6 மாதத்தில் சரியாக போகுதுன்னா, நான் சொன்ன மாதிரியும் செஞ்சுட்டு ஒரு மருந்தில்லாத வைத்தியத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 3 மாதத்தில் சரியாக போயிடும். அது பூஸ்டர், அடிஷ்னல் சப்போர்ட். அதனால் அதுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம். போனால் நல்லது, ஸோ போனால் கெட்டது கிடையாது, நல்லது, சேர்த்துக்குங்க. இயற்கை சூழ்நிலை மற்றும் பயிற்சிக்கேற்ப உணவு வழங்கியது நன்றாக இருந்தது. சிறிது உப்பு குறைக்கலாம். மதியம் மோர் இருந்தால் நல்லது. ஓ, அங்கே போட வேண்டியதுங்களா? சரி, ஓகே, அப்புறம் நான் படிச்சுக்கிறேங்க. எனது வலதுகால் துடை கீழே நரம்பு சுருட்டி கொண்டுள்ளது. இடதுகால் முழங்கால் மூட்டு கணுக்கால் இடைப்பட்ட பகுதியில் நரம்பு சுருட்டி கொண்டுள்ளது. தாங்கள் ஆலோசனை தேவை. இந்த நரம்பு சுருண்டதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்றே ஒன்று தாங்க, காலத்தொங்க போட்டு உட்கார்றது தான் காரணம். 2, கசப்பே சாப்பிடாமல் இருந்தால் வரும். 3, உடல் உழைப்பு இல்லைன்னா வரும். இவ்வளோதான். இனிமேல் காலத்தொங்க போட்டுட்டு உட்காரவே கூடாது. ஒன்று சமணங்கால் போட்டு உட்காரணும், இல்லை கால் நீட்டி உட்காரணும். அடுத்தது, கசப்பான பொருள்களை டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். 3, நமது 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும். யோகா ஆசனங்கள், உழைப்பு, சூடு இல்லைன்றத மட்டும் தான் வருங்க. உள்ளங்காலுக்கு போகிற ரத்தம் மேல் நோக்கி பம்ப் பண்ணுறதுக்கு இந்த லங், இந்த கெண்டைக்கால் பயன்படுதுன்னு சொன்னால், அதை பம்ப் பண்ணுறதுக்கு சூடு வேணும்.
இருதயமும் கெண்டைக்காலும் வேலை செய்யறதுக்கு தேவைப்படுற பொருள் உஷ்ணம், சூடு, கசப்பு. அப்போ உஷ்ணம் கம்மியாக இருக்குது, கசப்பு கம்மியாக இருக்குது, கால் தொங்க போட்டு உட்காடுறீங்க, இதை மூணையும் மாற்றுங்க, அது சரியாக போயிடும். நான் ஒரு இருதய நோயாளி, எனக்கு வறுமையின் காரணமாக இயற்கை உணவு உண்பது இயலாது, ஆகையால் இந்த சிகிச்சை பலனளிக்குமா? எனக்கு இந்த கேள்விக்கு அர்த்தம் புரியல. வறுமையில் இருக்கிறதுனால இயற்கையினும் சாப்பிட முடியாதா? வறுமையில் இருக்கிறவங்க தான் இயற்கையினும் சாப்பிட முடியும். ரெண்டு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட முடியாது, ரெண்டு கேரட் வாங்கி சாப்பிட முடியாது. இங்கே வறுமையில் இருந்தாலும் நீங்கள் இட்லி தோசை பொங்கல்லாம் சாப்பிட்றீங்களா இல்லையா? நாலு கேரட் வாங்கி சாப்பிடுங்க, இல்லை ஒரு அரிசி சாப்பாடு மட்டும் வச்சு ஒரு கஞ்சியில் ஒரு புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாமே. இங்கே வறுமைக்கும் சாப்பிட்றதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு காசு இல்லாட்டி தான் நல்லா சாப்பிட முடியும். காசு இருந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் பீஸாக்கு அங்கேயும் சாப்பிட்ருப்பாங்க. காசு இல்லாதவங்க ரொம்ப அருமையான உணவு சாப்பிட்லாங்க. இருக்கிறதுலேயே இந்த பெஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிடணுன்னா காசில் தான் சாப்பிட முடியும். ஸோ நான் ஒத்துக்க மாட்டேன். வறுமையின் காரணமாக நீங்கள் டெய்லி கஞ்சி மட்டும் குடிங்க, நல்லா இருப்பீங்க. வாய் துர்நாற்றம் எவ்வாறு சரி செய்வது? வாய்க்குன்னு துர்நாற்றம் கிடையவே கிடையாது, வயிற்றுக்கு தான். வயிற்றில் குப்பை இருந்தால் மட்டும்தான் வாயில் துர்நாற்றம் வரும், புரிஞ்சுக்குங்க. உலகத்தில் யாருக்குமே வாயில் துர்நாற்றம் கிடையாது, வயிற்றில் குப்பை இருக்குது. அப்போ இனிமா கொடுக்கணும், பேதிக்கு சாப்பிடணும். நம்ம சொன்ன மாதிரி ஒழுங்காக சாப்பிட்டா வயிறு சுத்தமாக இருந்தால் வாயில் துர்நாற்றம் வராது. எண்ணம் போல் வாழ்வு என்று சொன்னீர்கள், நல்ல எண்ணங்களை நினைத்து வாழ்ந்தால் போதுமானதாக ஆபத்து விபத்து காயங்கள் இல்லாமல் வாழலாம் என்று நினைத்தால் நல்வாழ்வு உண்டு, அதனால் ஆபத்து விபத்து காயங்கள் இல்லாமல் வாழ உபதேசம் செய்யுங்கள். மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆகட்டும் என்று நினைத்தால் நிச்சயம் நிறைவேறும். உதாரணம், கண் குத்திடுச்சுன்னா டாக்டரிடம் செல்லுங்கள் என்று சொல்கிறீர்கள், கண் குத்த வேண்டாம் என்று எண்ணம் வையுங்கள் என்று உபதேசம் செய்வீர்களாக? அதாவதுங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சில நேரத்தில் நான் பேசும் பொழுது சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். இப்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, அஞ்சு நாள் பேச்சில் நோய்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். அப்படி ஒரு நாள் பேசி பார்த்தேன், யாருக்குமே புரியல. எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் நோயை பற்றி பேசவே இல்லையேன்னு. ஸோ இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் எல்லாத்துக்கும் புரியணும்னா நோய் அப்படின்னா புரியுது. அதவே ஆரோக்கிய குறைபாடுன்னு சொன்னிச்சிங்களேன், அந்த வார்த்தைக்கும் நோய்க்கும் பல பேர் ரிலேட் பண்ண முடியல. ஸோ சில நேரங்களில் நம்ம சொல்லித்தாகணும், கண்ணில் ஒரு ஆபத்து வந்தால் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வரல, வந்த ஒருத்தர் வீடியோ பார்த்துட்ருக்காரா இல்லையா, அன்றைக்கி அது பயன்படுமா இல்லையா? நான் இவருங்க, நான் மட்டும் பேசுகிறதா இருந்தால் எதுவும் பாசிட்டிவ் வார்த்தையை மட்டும் ஒழுங்காக வச்சுட்டு பேசிட்டு போயிடுவேன். கேட்குற ஆளை யோசிக்கிறேன், கேட்குறது எந்தெந்த ரேஞ்சில் கேட்குறாங்க, படிக்காதவங்களும் கேட்குறாங்க, படித்தவங்களும் கேட்குறாங்க, எல்லோரும் கேட்குறாங்க இல்லைங்களா? என்னுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, எல்லா நாட்டிலையும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறக்காக நான் சில நேரத்தில் சில விஷயங்களை மாற்ற பேச வேண்டியது இருக்குது. ஸோ கண்ணில் நோய் வந்தால் ஹாஸ்பிட்டலில் போங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இப்படி இன்னொன்றுங்க, பல மருந்தில்லாத வைத்தியர்கள் அலோபதிக்கே போகாதீங்கன்னு சொல்லி பல பேர் ஆபத்தில் இருக்கிறாங்க. நானே சொல்கிறேன், நமதுக்கு அலோபதிக்கு போகணுமா வேண்டாங்கிறது முக்கியம் இல்லை, நாம் நல்லா இருக்கணுமா வேண்டாமாங்கிறது தான் முக்கியம். ஆக்சிடென்ட் ஆனால் அலோபதிக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் யாருக்காவது ஆயிடுச்சு, உடனே ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன் வச்சுருக்க முடியுமா? ஸோ நான் மருத்துவத்துக்கிட்ட போவான்னே சொல்ல, முக்காவாசிக்கு போகாதீங்கன்னு சொல்கிறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் பேசுகிறது ப்ராக்டிக்கல், நாட் தியரட்டிக்கல். என் மனைவிக்கு முதுகுத்தண்டில் அடிப்பகுதியில் அடிக்கடி வலி வருகிறது, அதற்கு காரணம் என்ன, தீர்வு சொல்லுங்கள். முதுகு வளைக்கல, ஆட்டில் டெய்லி வக்ராசனம் பண்ண சொல்லுங்கள், 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சரியாயிரும். எனக்கு வெளி மூலம் 13 வருடங்களாக உள்ளது, பைல்ஸ் ஆப்ரேஷன் ஒரு முறை செய்துள்ளேன், இது சரியாவதற்கு தீர்வு? பைல்ஸ் ரெண்டு டைப் இருக்குங்க. உடல் உஷ்ணம் அதிகமானால் பைல்ஸ் வரும், உடல் உஷ்ணம் கம்மியான பைல்ஸ் வரும். இது புரியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணால் பெருசாயிரும். வெயில் காலங்களில் பைல்ஸுடைய வேதனை அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு சூடு அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம், குளிர்ச்சி பண்ணால் சரியாக போயிடும். குளிர் காலங்களில் சில பேர்த்துக்கு பைல்ஸ் அதிகமாக வலிக்கும், அப்போது அது பிரச்சனை ஹீட் இல்லை, குளிர்ச்சி ஓவராயிருச்சுன்னு அர்த்தம், அவங்கள உடம்ப ஹீட் பண்ணால் தான் சரியாக போகும், புரிஞ்சுக்குங்க. உடல் உழைப்பு நிறையா இருந்து யாருக்காவது பைல்ஸ் வந்தால் உங்கள் உடம்பில் சூடு அதிகமாகி பைல்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். உடல் உழைப்பே இல்லாமல் கல்லாப்பட்டியில் உட்காந்துட்டு பணம் என்ற மாதிரி முதலாளிகள், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், இவங்களுக்கெல்லாம் பைல்ஸ் வந்தால் இவங்க சொல்கிறாங்க,
உடம்பு சூட்டில் பயிற்சி வந்துருச்சுன்னு. சூட்டில் பயிற்சி வரல, சூடு கம்மியாகி பயிற்சி வந்துருச்சு. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு பயிற்சி வந்தால் உடல் உஷ்ணத்தை அதிகம் பண்ணால் சரியாக போகும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பயிற்சி வந்தால் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போகும். ரெண்டுக்குமே சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு. உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பயிற்சி வந்தால் வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்ணும், சோத்துக்கத்தால் சாப்பிட்ணும், இளநி குடிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், சவாசனம் யோக நித்ரா போன்ற அந்த அரை மணி நேரம் படுத்து ஓய்வெடுக்கிற பயிற்சி பண்ணணும், கண்ணை மூடி தியானம் பண்ணணும், இதெல்லாம் குளிர்ச்சி. இது உடல் உழைப்பு அதிகமாக இருந்து பயிற்சி வந்தான். இப்போ சொல்கிறேங்க, உடல் உழைப்பே இல்லாதவங்களுக்கு பயிற்சி வந்தால் என்ன பண்ணணும்னா, நிறைய யோகா பண்ணணும், வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பு சூடு பண்ணணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு நாள் 4 கிலோமீட்டரு ஜாக்கிங் போயிட்டு வாங்க, அன்றைக்கி பயிற்சி தொந்தரவு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் உடம்புல சூடு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். உட்காந்துட்டே இருக்கீங்க, உடம்புக்கு வேலையே கொடுக்குறதில்ல, அப்போ அந்த சூடு பத்தாமல் பயிற்சி வந்துருங்க. அதனால் உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு பயிற்சி வந்தால் உடல் உழைப்பு நிறையா கொடுங்க. முருங்கைக்காய் முருங்கைக்கீரை கொஞ்சம் சாப்பிடுங்க, அது உடல் உஷ்ணத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுக்கும். உள் உஷ்ணத்தை யோகா பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, மூச்சு பயிற்சி நிறையா பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி எப்போ பண்ணினாலும் உடல் உள் உஷ்ணம் அதிகமாகும். இதெல்லாம் உடல் உழைப்பு கொடுக்காதவங்களுக்கு பயிற்சிக்கு வைத்தியம். கால் வெடிப்பு சரியாதவருக்கு தீர்வு, விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சள், விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சள் மூணையும் ஒன்று சேர்த்து குழச்சி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் காலை சோப் போட்டு கழுவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சள் மூணையும் தடவிட்டு ஒரு துணி வச்சு கட்டிட்டு நைட்டு படுத்துருங்க. ஒரு 2 நாள் குறுக்காக பண்ணுங்கள், 1 மாதம் பண்ணுங்கள், எப்பேற்பட்ட வெடிப்பு காலில் ஆணி இது எல்லாமே சரியாக போயிடும். சிறிய குழந்தைகளுக்கு மற்றும் பெரியோர்களுக்கு மலத்வாரம் வழியாக பூச்சிகள் வர காரணம் என்ன தீர்வு? மலத்வாரம் வழியாக பூச்சி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, குடலில் குப்பை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். வேதிக் சாப்பிட்டா சரியாக போயிடும். ஆணிக்கால் கேஸ் ட்ரபிள், மூட்டு வலி, குதிகால் வலி, பொடுகு, என் தந்தைக்கு 65 வயசு, பார்க்கின்சன் டிசீஸ், தீர்வு என்ன? ஆணிக்காலுக்கு சொல்லியாச்சு, கேஸ் ட்ரபிள். ஒழுங்காக சாப்பிட்டா கேஸ் ட்ரபிளே கிடையாது, நல்லா மென்று கூல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் கிடையாது. மூட்டு வலி, குதிகால் வலி, எக்ஸசைஸ் பண்ணால் சரியாக போயிடும், யோகா பண்ணால் சரியாக போயிடும். பொடுகு, அதாவது பொடுகு ஏன் வருதுன்னு கேட்டால், மண்டையில் கபாலம் இருக்கு இல்லையா, வெள்ளை கலரில் ஒரு ஓடு, சூடு தாங்க முடியாமல் வெடித்து செதறுது, அதான் பொடுகு. உடல் உஷ்ணம் அதிகமாகிடுச்சு, யாருக்கு வரும்? ஓவராக பேசுகிறவங்களுக்கு வரும், ஸ்பீடாக ஹைப்பர் ஆக்டிவிட்டி, சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதையாவது பண்ணிட்டே இருக்கும்பொழுது அந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதுக்கு வரும். பொடுகு உள்ளவங்கள் ப்ராப்பர் ரெஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும், நைட்டு உட்காந்து தூங்குங்க, பொடுகு சரியாக போயிடும். பார்க்கின்சன், பார்க்கின்சன் அப்படிங்கிற நோய் எதுக்கு வருதுன்னா, மூளைக்குள்ள செரட்டோனின் டோப்பாமின் 2 சுரப்பி இருக்குது, இந்த சுரப்பி தப்பு தப்பாக சுரந்தால் பார்க்கின்சன் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கடையில் விற்கிற டீ காஃபி வாழ்க்கையில் குடிக்கவே கூடாது, ஃபஸ்ட்டு கண்டிஷன். 2வது, நைட்டு உட்காந்து தான் தூங்கணும், 1 மணி நேரம் குறைஞ்சது. வாரத்துக்கு ஒருக்கா யாராவது அவர் தலையில் 2 மணி நேரம் கை வைக்கணும். ரெஸ்ட் எடுக்கணும். நைட்டு 10 மணிக்கு மேலே முழிச்சிடக்கூடாது. இதை 4 மட்டும் பண்ண சொல்லுங்கள், பார்க்கின்சன் சரியாக போயிடும். என்னமோ மாத்திரைகள் உணவு பழக்கத்துடன் சேர்த்து எடுத்து கொள்ளலாமா? ஆம்வே மருந்துகளை உணவு பழக்கத்துடன் சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாமா? மற்றும் உடம்பு குண்டாவதற்கு என்ன சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம்? ஏம்வே சாப்பிடவே கூடாது. எவனோ ஒருத்தர் எங்கிருந்தோ தயாரித்து என்னமோ கொண்டு வந்து குப்பையை கொடுத்துட்ருக்குறான், அதை வாங்கி சாப்பிடுவீங்க? நான் கேட்குறேன், எவனாவது ஃபாரின்லேருந்து வந்து ஒரு பொருளை கொடுத்து மல்டி லெவல் பிஸ்னஸ்ன்னு சொன்னால் வீடு விட விற்கிறீங்கல்ல? நம்ம ஊரில் எவ்வளோ நல்ல பொருள் இருக்குது, நாட்டு மருந்து கடையில், அதை விட எவங்க தயாரித்து கொடுக்க முடியும்? எவனோ ஒருத்த கொண்டு கொடுத்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பொருளை கொடுப்பானாமா? நீங்கள் எடுத்து மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, புரிஞ்சுக்குங்க. எவனுக்கும் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆம்பே என்பது இலுமினாட்டிகளின் கம்பெனி, அது எப்படி விற்பீங்க? குப்பையில் போடுங்க, புரிஞ்சுக்குங்க. நம்ம ஊரில் எல்லாமே இருக்குதுங்க. நான் கேட்குறேன், இதையாவது கொண்டு விற்கிறாங்களே, நம்மளும் போய் போய் வாங்குறோமே, கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கமிஷன் கிடைக்கிறதுக்காக ஏன் 4 பேர்த்த ஏமாத்துறீங்க? புரிஞ்சுக்குங்க, எல்லாமே கெமிக்கல், நல்ல பொருள் கிடையாது. அப்படி தான் சொல்லுவாங்க,
எந்த பொருளை விற்கிறதா இருந்தாலும் அமேசான் காடுகளில் மட்டுமே விளைகின்ற அரிய மூலிகைன்னு சொல்லுவான், அவன் சொல்லத்தான் செய்வான். ப்ளீஸ் அதெல்லாம் எதுவும் வாங்காதீங்க, பயன்படுத்தாதீங்க, அதை விற்காதீங்க. நம்ம ஊரில் 1000 நல்ல பொருள் இருக்குது. நல்ல எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு ஊரில் ஆள் இல்லை, நல்ல சோப்பு தயாரிக்க ஆள் இல்லை, ஒரு மூலிகை டீ தயாரிக்க ஆள் இல்லை, நல்ல எண்ணெய் தயாரிக்கிறக்கு ஆள் இல்லை. எத்தனை வேலை பெண்டிங் இருக்குது, எடுத்து பண்ணுங்களே. ஒரே ஒரு ப்ராடக்டை நல்ல பொருளாக தயாரித்து நான் ஃபார்முலா சொல்லி கொடுக்குறேன், விற்று விற்றுக்குங்க, வியாபாரம் பண்ணுங்க. நல்ல பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஊரில் ஆள் இல்லைங்க, செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க. நம்ம செஞ்சு விற்பங்க, எதுக்கு மற்றவங்க ப்ராடக்ட் வாங்கணும்? எல்லா ஊர்லேயும் வியாபாரம் பண்ணுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி தயாரிக்கிறதுன்னு. ஒவ்வொரு பொருளும் அமைதி ஆரோக்கியம் புக்கில் இதை சொல்லிக்கிட்டே இருக்க, ஒவ்வொரு பத்திரிக்கையில் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொன்றும் சொல்கிறோம். மூலிகிட்டி எப்படி தயாரிக்கிறது, நல்லெண்ணெய், அடுத்து தேங்கெண்ணெய் தயாரிக்கிறது, சோப்பு எல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேங்க. ஒவ்வொன்றும் நீங்களே செஞ்சு வியாபாரம் பண்ணுங்க. தயவு செய்து ஃபுட் சப்ளிமெண்ட்டுங்கிற பேரில் எந்த ஒரு பொருளையும் வாங்காதுங்க, எல்லாமே கெமிக்கலுங்க. 10 மூட்டுக்கான உடற்பயிற்சி, 5 வகையான தியானம், சுவாசனம், சூரிய நமஸ்காரம், கவச தியானம், பிராணாயாமம், 10 வகை சக்கரா தியானம், யோகம், நித்ரா, 21 வர்மப்புள்ளி போன்ற பயிற்சிகள், தியானம் ஆகியவற்றை, குளிர்ச்சி உஷ்ணம் எவை அனைத்தையும் ஒன்று சேர செய்ய வேண்டுமா, ஒவ்வொரு நாளும் ஒரு குளிர்ச்சியும் உஷ்ணமும் என செய்ய வேண்டுமா, குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், அதாவது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு சூடாகும், யோகா ஆசனங்கள் பண்ணால் உடம்பு சூடாகும், சவாசனம் பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும், யோக நித்ரா பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும், அக ஒளி தியானம் பண்ணால் உடம்பு சூடாகும், சக்கரா தியானம் பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும், கவச தியானம் பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும், சூரிய நமஸ்காரம் பண்ணால் உடம்பு சூடாகும், மூச்சு பயிற்சி பிராணாயாமம்லாம் பண்ணால் உடம்பு சூடாகும், நாடி சுத்தி பண்ணால் குளிர்ச்சியாக இருந்தால் சூடாகும், சூடாக இருந்தால் குளிர்ச்சியாகும். இதுதான் கணக்கு. இது இவ்வளோ பயிற்சி சொல்லி கொடுத்துட்டீங்களே, வீட்டில் போய் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால், நான் சொல்லி கொடுத்தது இவ்வளவு, எனக்கு தெரிஞ்சது எவ்வளவோ, ஸோ நான் என்ன பண்ணுவேன் புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு இன்றைக்கி 1/2 மணி நேரம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் யோசிப்பேன், பிடிச்சதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதே மாதிரி பிடிச்ச தியானத்தை யோகாவை பண்ணுங்க. எந்த யோகா, எந்த பயிற்சி, எந்த சவாசனம், எந்த மூச்சு பயிற்சி செஞ்சால் உங்களுக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கோ அதை திரும்ப திரும்ப பண்ணுங்க. எது செஞ்சால் ஒன்றுமே தோணலையோ பிடிக்கலையோ செய்யாதீங்க. அதாவது எது செஞ்சால் பிடிக்குதோ உங்களுக்கு வேணும்னு அர்த்தம், எது செஞ்சால் ஒரு ரியாக்ஷன் நடக்கலையோ ஆல்ரெடி உங்கள் உடம்புல அந்த எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சுக்குங்க, இதுக்கு அதே ரூல்ஸ் தான். இருக்கிற 1/2 மணி நேரத்தில் எது தோணுதோ பண்ணுங்கள், டெய்லி மாற்றி மாற்றி பண்ணுங்கள், ஒரே பயிற்சி பண்ண வேண்டாம். ஒவ்வொரு பயிற்சிக்கும் வேறு வேறு சக்திங்க. இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தின்னு விதவிதமாக சாப்பிட்றோமா, அதே மாதிரி யோகா பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, 1/2 மணி நேரம் டைம் இருந்தால் ஒரு சூடு ஒரு குளிர்ச்சி. ரூல்ஸ் என்னென்னா, முடிக்கும் போது குளிர்ச்சியில் தான் முடிக்கணும், ஆரம்பிக்கும் போது சூடு தான் பண்ணணும். 3/4 மணி நேரம் இருந்தால் 2 சூடு ஒரு குளிர்ச்சி, 1 மணி நேரம் இருந்தால் 3 சூடு ஒரு குளிர்ச்சி, 1.5 மணி நேரம் இருந்தால் 2 சூடு ஒரு குளிர்ச்சி, 1 சூடு ஒரு குளிர்ச்சி. இப்படி நீங்களே டிசைன் பண்ணுங்க, என்ன பிடிச்சதோ பண்ணுங்க. ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது சம்பாதிக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கா, இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலான்னு, கிடைச்ச வரைக்கும் சம்பாதிக்கலாமா இல்லையா, அதே மாதிரி எனர்ஜிங்கிறது பணம் மாதிரி, எவ்வளோ கிடைக்குதோ சம்பாதிங்க. பீயிங் ஐடியல் இஸ் எ டிவைன் மைண்ட். அப்படி என்றால் விபாசனா பண்ணும் பொழுது தப்பான எண்ணங்கள் தோற்றுவிக்கும், பின்னர் எப்படி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நுழைவது? அதாவது சும்மா இருந்தாதான் நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்களே, விபாசனாக்கு போனால் தப்பான எண்ணங்களே வருதே, அப்புறம் அதையே வந்து நல்லதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. புரிஞ்சுக்குங்க, விபாசனா ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே வரும், எல்லா குப்பையும் வெளியே வந்துட்டு, ஒரு வேளை உங்களுக்கு எல்லா குப்பையும் வெளியே வந்துருச்சு, செகண்டே விபாசனா போனீங்கன்னா உங்களுக்கு உட்காரதே பிடிக்காது. ஏன் தெரியுமா, உள்ள குப்பையே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியாது, உங்களுக்கு போர் அடிக்குங்க. எப்போ விபாசனா போய் உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையோ நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ விபாசனா என்பது சுத்தம் பண்ணுறதுக்கான பயிற்சி, இது ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் போகும்போது எல்லாமே கிளியர் ஆயிருமா, சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே போய் பாருங்கள்,
அவ்வளோ அற்புதமாக இருக்கும், எல்லாமே தெரியும், யார்கிட்டையும் கேள்வி கேட்க மாட்டோம். ஸோ சும்மா இருந்தால் முதல்ல கெட்ட எண்ணங்கள்லாம் வரும், வந்து 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 எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் சும்மா இருந்தால் ஆள் நிலைக்கு உள்ளே போகலாம். அது இதெல்லாம் வந்து பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போங்க, தெரியும், நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. விவேகானந்தரை போல் ஒரு புத்தகத்தில் மீது கவனம் செலுத்தி படிப்பது, விவேகானந்தரை போல் ஒரு புத்தகத்தில் மீது கவனம் செலுத்தி படிப்பது, ஞாபக சக்தி அதிகரிக்க. இது இந்த கேள்விக்கு புரியல, விவேகானந்தரை போல் ஒரு புத்தகத்தில் மீது கவனம் செலுத்தி படிப்பது ஒன்றும் இல்லைங்க. சப்கான்சியஸ் மைண்டில் எந்த பேடு பதிவுகளும் இல்லாமல் கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் கரெக்டாக ஒழுங்காக பண்ணிங்கன்னா சும்மா இருப்பமா என்ன பண்ணுறேன்னு தெரியாதா? ஒரு புக் எடுத்து படித்தா எல்லாமே மெமரிக்கு நேராக போகுங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, நான் எல்லா விஷயத்தையும் அஞ்சு நாளில் சொல்லிட்டேன், நீங்கள் எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளவு தூரம் மேலே போயிடலாம். உண்மையிலே சொல்ல போனால் சத்தியமாக சொல்கிறேங்க, நான் 8 வருஷமாக பேசுகிறத மட்டும் நிறுத்திட்டு இந்த 8 வருஷம் நான் சொல்கிற மாதிரி பயிற்சி மட்டும் பண்ணி பேசாமல் இருந்தால் எங்கேயோ போயிருப்பேங்க. நான் ஏன் பேசிகிட்ருக்கிறேன்னா, நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம், கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம், சொல்லி கொடுத்துட்ருக்குறேங்க, எனக்கு சொல்லி கொடுக்கலாம் எனர்ஜி லாஸ் ஆகிட்டுருக்கு. நான் நினச்சேன்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு முழு நேரமாக நான் தியானமாக இருக்கிற எல்லா தியானத்தையும் பண்ணி ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து நான் போனேன் எங்கே போய் சொல்ல யோசிச்சு பாருங்கள். ஸோ எவ்வளவு தூரம் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக ஞானத்தோடு இருக்கிறோமோ, ஒரு புக்கு படித்தா எல்லாமே மெமரி ஆகுங்க, அவ்வளோதாங்க. ஞாபக சக்தி அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும், நைட்டு உட்காந்து தூங்கணும். நைட்டு 1 மணி நேரம் உட்காந்து தூங்கினா இன்றைக்கி நடந்த எல்லா விஷயமும் மெமரிக்கு போயிடும், படித்த எல்லா புக்கும் மெமரிக்கு போகும். யோசிச்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். டெய்லி 1 மணி நேரம் உட்காந்து தூங்குங்க, மெமரி கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும். வல்லார கீரை சாப்பிட்லாம், ஈம் சொல்லலாம், ஈம் இம்னு சொல்லும் பொழுது மெமரி கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும். மூலம் வருவது எப்படி, அதை சீர் செய்யும் முறை சொல்லியாச்சு. குளிர்ச்சியான பொருள் உட்கொள்வதாலும் வாடை காற்றினால் வரும் சளிக்கும் இந்த சிகிச்சை உபயோகிக்கலாமா? முதல்ல குளிர்ச்சியான பொருளை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சளி பிடிக்கும், அப்போ சிந்தனை சரியாக போயிடும். ஸோ குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டு சளி பிடிச்சதுன்னா சுடு தண்ணி குடிங்க, லேசாக சூடு பண்ணி தண்ணி குடிங்க, முருங்கைக்காய் முருங்கீரை சாப்பிடுங்க, சின்ன வெங்காயம் துளசியிலே சாப்பிடும் பொழுது சளி வரும். அதுக்கும் இதை டெக்னிக் பயன்படுத்திக்கலாம். சொந்தத்தில் திருமணம் செய்தால் குழந்தைகளுக்கு பாதிப்பு, உங்கள் கருத்து? ஆமாங்க, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணும்போது என்னென்னா ரெண்டு பேர்த்துடைய ரத்தமும் RA+ அப்படின்னு இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒன்றா சேரும் பொழுது சில சிக்கல் வருதுங்க. ஸோ இதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம லவ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, நான் நிறைய கண்கூடாக பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த சிக்கல் தான். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்தை ஊனமாக பிறக்குங்கிறது என் மனதில் ஆள் மனதில் பதிவான ஒரு விஷயம். சின்ன வயசில் எங்கள் ஃப்ரெண்டுடைய அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த அக்கா அவங்க மாமா பையனை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை 4 வருஷமாக படுத்து படுக்கையாக இருந்து மூல வளர்ச்சி இல்லாமல் இறந்து போச்சு. இதை பார்த்தோன்னு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரெக்கார்ட் ஆனால் எங்கள் குடும்பத்தில் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி அந்த சில விஷயங்கள்னால பல குழப்பாச்சுங்க. ஸோ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்குறேன், அந்த குழந்தைகள் ஒழுங்காக பிறக்கிறதில்ல. அதனால தான் அந்த காலத்தில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க. கல்யாணம் பண்ணும்போது நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதாவது அதை செக் பண்ணி பார்க்க முடியாதுங்க, அதுக்கு பெஸ்ட் அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி ஏற்கனவே பண்ணவங்க பல குழந்தைங்க நல்லாவும் இருக்குது, பல குழந்தைகள் உணமாக பிறந்திருக்குது. ஸோ லக்குன்னு சொல்லலாம், ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அப்படி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்தை ஒழுங்காக பிறக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கண்ணுமில் நிறைய நான் பார்த்துருக்குறேன். ஸோ இது ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கோங்க, யோசிங்க. வாமிட் சென்சேஷன் டூரிங் ப்ரெகன்சி மென்சுரல் டைம் வில் இட் பி க்யூர்ட் பை எனி ஸ்பெஷல் மீன்ஸ்? இங்கே பாருங்கள், பிடிச்சதை சாப்பிட்டா வாந்தி வராதுங்க. அந்த கர்ப்ப காலத்துலேயும் அந்த ப்ரெக்னன்சி டைம்லேயும் மென்சஸ் பீரியட்லேயும் உங்கள் நாக்குக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுங்க, வாந்தி வரவே வராது. இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லதுன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க, தேவையில்லாமல் சாப்பிடுவாங்க. பசி எடுத்து உதட்டம் மூடி பிடிச்சதை சாப்பிடுங்க, வாந்தி வரவே வராது. என் கணவருக்கு
மினரல் வாட்டர் தவிர பிற தண்ணீருக்கு உடனே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருகிறது. மினரல் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு திடீர்னு நார்மல் தண்ணி குடித்தா ஏன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேளுங்க, அந்த மினரல் வாட்டரில் ஒரு மினரலுமே கிடையாது. நீங்கள் சாதா தண்ணி குடித்த உடனே நம்ம உடம்பு என்ன பண்ணுது, அந்த மினரல் எடுக்குதா, அதை வச்சு வேலை செய்யுதா? அப்போ தொண்டையில் அவருக்கு கெல்பர் கில்லர் சப்ரஸர்லாம் வேலை செய்யுது. ஸோ நல்லது மினரல் வாட்டரை ஒரு 30 நாள் குடிக்காமல் சாதா தண்ணி குடித்து தொண்டை கட்டிச்சினாலும் பரவாயில்ல, 4 நாள் படுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், தொண்டை சரியாக போயிடும். அதுக்கப்புறம் மினரல் சாதா தண்ணி குடித்தா ஒன்றும் ஆகாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 15 வருஷம் தண்ணி அடிச்சுருக்கிற ஒருத்தர் நிறுத்தினா கைகாலெலாம் நடுங்கும், அதுக்காக விடாமல் இருக்க முடியுமா? ஒரு கெட்ட பழக்கத்தில் நல்ல பழக்கத்தை மாறணும்னா ஒரு 4 நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படுங்க, சரியாக போகும், அதுக்கப்புறம் நல்ல தண்ணி குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ப்ரெக்னன்சி லேடிஸ் ஆன் 5 கிளீனிங் டெக்னிக்ஸ். மாசமாக இருக்கிற பெண்களுக்கு இந்த கண்ணு கழுவுதல், மூக்கழுவுதல், வாய்க்கு பிளித்தல், இனிமா கொடுத்தல், இதில் வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. இனிமா மட்டும் கொடுக்க வேண்டாங்க. இனிமா கொடுத்தா என்னாகுன்னா உடம்பு கூலிங் ஆயிரும். ஸோ இனிமா மட்டும் கொடுக்க வேண்டாம். கண்ணு கழுவுனா, மூக்கழுவுனா, வாய்க்கு பிளிக்கலாம், இனிமா கொடுக்கக்கூடாது. வாழை இலை குளியல், மண் குளியல் இது கொடுக்க வேண்டாம். மற்றபடி மற்ற எல்லா கிளீனிங் பண்ணிக்கலாம். சர்க்கரை நோயாளி திடீரென்று விபத்துக்குள்ளானால் அவர்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வராமல் ஏதும் செய்ய மாட்டார்கள், அப்பொழுது நமது நிலை என்ன? பல் பிடுங்குதென்றாலும் இதே நிலைதான். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை நார்மலாக இருந்தால் தான் பல்ல பிடுங்கணும், சர்க்கரை நார்மலாக இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறது அப்படி ஒரு சட்டமே கிடையாதுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தப்பான ரூல்ஸ் வச்சுட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. சர்க்கரை அதிகமாக இருந்தால் பல்ல பிடுங்க மாட்டாங்களாமா? ரூல்ஸ் தப்புன்னு நான் சொல்கிறேன், அவங்க தப்பாக ரூல்ஸ் இருக்க நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு வேளை பல்ல பிடுங்குறதா இருந்தால் அந்த நேரத்தில் வேறு வழி இல்லையில்ல, அவர்கிட்ட இன்சுலின் போடுங்கன்னு சொல்லி போட்டு பல்ல பிடுங்கிட்டு வீட்டுக்கு வந்து விட்டுருங்க, அவ்வளோதான். இல்லை மாத்திரை சாப்பிட்டு அவங்களுக்காக, ஆக்சுவலாக அது ஒத்துக்க மாட்டேன் நான், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்கிறக்காக நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு இன்சுலின் போட்டு எதையாவது பண்ணி சுகரை நார்மல் பண்ணி ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து விட்டுருங்க. உண்மையிலேயே சுகர் நார்மலுக்கும் ஆப்ரேஷனுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இவங்களா எழுதி வச்சுருக்காங்க தப்பான ஒரு விஷயம், அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. குளுக்கோமா, கண்ணீர் அழுத்த நோய், குளுக்கோமா பரம்பரை நோயா? ஆங்கில மருத்துவர் உலகெங்கும் குளுக்கோமா பரம்பரை நோய் வாழ்நாள் முழுவதும் கண்களிற்கு இரண்டு வேளை மருந்து இட வேண்டும் என்று கூறுகிறார்கள். கண்டிப்பாக குளுக்கோமா என்பது பரம்பரை நோய் கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து ஊற்றணும்னு சொன்னாவே அது தப்பான வைத்தியம், விடுங்க. எனக்கு குளுக்கோமா உள்ளது, மருத்துவர்கள் பரம்பரை நோய் என்று சொல்வது போல் எனது தாய்க்கும் குளுக்கோமா உள்ளது. நான் 10 வருடங்களாக கண்களுக்கு மருந்து இட்டு வருகிறேன். எனது தாய் 20 வருடங்களாக மருந்துட்டிருக்கிறார். எனது பார்வை நரம்புகள் 50% பழுதடைந்து விட்டதாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தற்பொழுது மருத்துவர் கூறுகிறார்கள். உங்கள் பார்வை நன்றாக உள்ளது, எனக்கு பார்வை நன்றாக உள்ளது, நான் என்ன செய்வது? அதாவது முதல்ல உங்கள் அம்மாவுக்கு வந்துருச்சு நினைச்சிங்க இல்லையா, அதுதான் நோய். பரம்பரை நோய் இருக்குதுன்னு நம்பனா வருங்க, நம்பாட்டி வராது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வீட்டில் ஒரே ஒரு பழக்க வழக்கம் திரும்ப திரும்ப பண்ணும் பொழுது அதே வியாதி வருது. ஸோ ஓகே, குளுக்கோமாக்கு ஐடியா சொல்கிறேங்க. இங்கே பாருங்கள், மொத்தமாக கண்ணு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் பாருங்கள். கண்ணு, பித்தப்பையில் கல், ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சக்காமாலை, லிவர் சம்மந்தப்பட்ட கல், பித்தப்பை சம்மந்தப்பட்ட, கண்ணு சம்மந்தப்பட்ட, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, குளுக்கோமா, கண்ணில் பரவுறது, எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்கிறேன். இனிமேல் தன்னை பற்றி தனியாக கேட்காதீங்க. டெய்லி 5 முறை பச்சை தண்ணியில் கண்ணை கழுவணும். டெய்லி 1 கேரட்டை பச்சையாக கடித்து மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். கீழாநெல்லி செடியை வேரோடு பிடுங்கி கழுவி அம்மியில் அரைச்சி மோரில் கலந்து வாரம் 1 முறை சாப்பிடணும். கண்ணை தினமும் 5 நிமிடம் கண்ணை சிமிட்டணும் தொடர்ந்து. இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அது கூட இந்த 5 நாள் சொன்னதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்ணில் அந்த குளுக்கோமா கண்டிப்பாக சரியாக போகும். சிறுதானிய உணவு வகைகள் இரவில் கஞ்சியாகவோ பதார்த்தமாகவோ உண்ணலாமா? சாப்பிடலாம், நல்லது. தோல் சுருக்கமாக உள்ளதை நீக்குவது எப்படி? பேதிக் சாப்பிடுங்க. தோல் ஏன் தெரியுமா சுருக்கமாக போகும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையெல்லாம் வயிற்றுக்குள்ளே பித்தம் இருக்கும், புழு பூச்சி இருக்கும், அது சாப்பிட்ருக்கும்.
இப்படி வயிற்றில் சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகலைன்னா தோல் சுருங்க ஆரம்பிச்சிடும். 3 மாதம் ஒருக்கா பேதிக்கு மட்டும் சாப்பிடுங்க, மறுபடி தோல் பளபளப்பாக வந்துடும். அடிக்கடி ஏப்பம் வருவது நல்லதா கெட்டதா? ஏப்பம் வர்றது நல்லது, ஆனால் அடிக்கடி வர்றது கெட்டது, தேவையில்லாமல் வந்துட்டுருக்கிறது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா உதட்ட மூடி சாப்பிடுங்க, இனிமேல் வராது. எது நடந்தாலும் ஒரு பேதிக்கு சாப்பிட்ருங்க. எதுக்கு பேதிக்கு பேதிக்குன்னு சொல்கிறேன்னா, என்ன தான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலும் சில நேரத்தில் நம்ம தப்பு தப்பாக தான் சாப்பிட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ கலாச்சாரம் அந்த மாதிரி இருக்குது. 3 மாதத்துக்கு ஒருக்க பேதிக்கு சாப்பிட்டா அப்போ வயிறு சுத்தமாயிரும். சர்க்கரை நோய் கண் பார்வை இழந்த நபருக்கு நமது சிகிச்சை மூலம் பின்பற்றினால் மீண்டும் பார்வை கிடைக்குமா? சர்க்கரை நோயால், ஆமாங்க, சர்க்கரை நோயால் கண் பார்வை இழந்தவங்களுக்கு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக மறுபடியும் கண் பார்வை கிடைக்கும். அதை எப்படி நம்ம நிரூபிக்கிறது புரிஞ்சுக்குங்க. நமது உடம்பில் ஒரு உறுப்பு கெட்டு போச்சுன்னா அழுகி போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண் இருக்கா இல்லையா? அப்போ கண் இருக்குன்னாவே எல்லா செல்களும் உயிரோடு இருக்குன்னு அர்த்தமா? உயிரோடு இல்லைன்னா எல்லா கண்ணும் அழுகி போயிருமா? புரிஞ்சுக்குங்க, ஒரு உறுப்பு இருக்குன்னாவே சரியாக போங்க. அந்த உறுப்பு அழுகி போனால் தான் சரியாக போகாது. மொத்தமாக அழுகி போய் கட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போகாது. ஒரு உறுப்பு இருக்கா இல்லையா? எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணலை, கத்தி வைக்கலை, ஒன்றும் ஆக்சிடென்ட் ஆகலை, ஒன்றும் ஆகலையில சக்கரை நோயில் கண் பார்வை போயிடுச்சா? மறுபடியும் நல்ல சக்கரை போனால் மறுபடியும் பார்வை கிடைக்கும். நம்புங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும். பிரார்த்தனை பண்ணுங்கள், சீக்ரெட் பாருங்கள், கண் தெரிகிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள், கண்டிப்பாக குணமாகும். 360 வயது வரை வாழ முடியும் என்கிறீர்களே, இதுவரை நான் அந்த வயது வரை யாரும் வாழ்ந்து கேள்விப்பட்டதில்லை. மேக்சிமம் 120 இயர்ஸ், ஹவு சாத்தியமா? விளக்குங்கள். நீங்கள் இப்போ தான் பார்த்துருக்கீங்கன்னா சொல்கிறது 15 தலைமுறைக்கு முன்னால். அந்த காலத்தில் ஒரு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னால் எல்லோரும் 350 வயசு வாழ்ந்துருக்காங்க, ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கேரளா பக்கம் போய் கேட்டு பாருங்கள். இந்த தாலி ஓலைன்னு சொன்ன இது மூத்தோர் தாலின்னு சொன்ன இல்லைங்களா, அதெல்லாம் இருக்குதுங்க. மூத்தோர் தாலி அப்படிங்கிறது அப்படி தான், அந்த காலத்தில் 200-300 வயசு வாழ்வாங்க. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், இருக்குது, வாழ்ந்திருக்காங்க. இப்போ வேணால் வாழாமல் இருக்கலாம். அது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள் தாத்தா பாட்டிக்கு வயசை கேட்டு பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் யாருக்குமே தெரியல. ஸோ யாருக்கு வயசே தெரியாது. எங்க நம்ம தாத்தா பாட்டி இப்போ 150-120 வயசு வாழ்ந்தாங்க, ரெக்கார்ட் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு தலைமுறையே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? நம்ம தாத்தா பாட்டி 100, நமக்கு 80, அடுத்து 60 போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு 20 கம்மியாகதா இல்லையா? அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். நல்ல காற்று, நல்ல சுவாசம், ஆரோக்கியமான வாழ்க்கை, அமைதியான உலகம். அப்போ யோசிச்சு பார்க்கும்போது 300 வயசு வாழ்ந்துருக்குறாங்க, ரெக்கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பைல்ஸ் பற்றி ஏன் வருகை தீர்வு விளக்கங்கள் சொல்லியாச்சு. டுவா ஸ்லீப், கையை எப்படி தலையில் வைப்பது? டுவா ஸ்லீப்பில் 10 விரலையும் தலைக்கு மேலே வைக்கணும். விரல் நுனியை தான் வைக்கணும், தலை கையை வைக்கக்கூடாது. பாருங்கள், விரல் நுனி லைட்டு, ரொம்ப அழுத்த வேண்டாம், லேசாக பிடிக்க வேண்டாம், ஒரு நார்மலாக பிடிங்க போதும். அதிக சூடானால் உடம்புக்கு என்ன செய்வது? மோசன் பிரியாய் போவதற்கு அதிக சூடானால் உடம்புக்கு என்ன செய்வது? சவாசனம் இல்லை யோகநித்ரா? அரை மணி நேரம் படுத்து யோகநித்ரா ஆடியோ போட்டு பேசாமல் படுத்திருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட சூடும் நார்மலாயிரும். ரெஸ்ட். மோசன் பிரியா போவதற்கு என்ன செய்யணும்? வெறும் வயிற்றில் விளக்கெண்ணெய் குடிக்கலாமா? நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு சுட சுட ஃப்ரெஷ்ஷாக சமைச்சதாக இருந்தால் காலையில் ஒழுங்காக மலம் போகும். நைட்டு அளவாக சாப்பிட்டா காலையில் ஒழுங்காக மலம் போகும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் பச்சை தண்ணி குடிக்காமல் லேசாக தண்ணியை சூடு பண்ணி குடித்தா காலையில் மலம் ஒழுங்காக போகும். காலையில் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு 8 மாதிரி நடக்கணும். 8 போட்ட மாதிரி நடந்தீங்கன்னா அப்படி இப்படின்னு நடக்கும்போது கலங்கலங்கன்னு வந்துடும். உடம்பெல்லாம் சிவந்து போகிறது, எரிச்சல் அதிகமாக இருக்கிறது, உடம்புக்கு அதிகமாக அடிக்கடி சோர்வு உள்ளது. உடலில் எரிச்சல் வந்தாவே அதுக்கு ஒரே ஒரு காரணம், லிவர் ப்ராப்ளம். லிவர் தாங்க எரிச்சல் சம்மந்தப்பட்டது. வீக்கம் வந்து கிட்னி சம்மந்தப்பட்டது, ஒவ்வொன்றும் சம்மந்தப்பட்டது. அப்போ லிவர் ஏன் எரியுது அப்படின்னு கேட்டால், நிறையா குப்பையை சாப்பிட்ருப்போம், லிவர் பிரிக்கிற கஷ்டப்பட்டிருக்கோம். தேவையில்லாத பொருள், ஃப்ரிட்ஜில் வச்ச பொருள், அப்புறம் கழிவுப் பொருட்கள், ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது, ரெஸ்ட் இல்லை. ஆக மொத்தம் இதாங்க, லிவர் ஒழுங்காக இருந்தால் இந்த எரிச்சல் சரியாக போயிடும். சேம்
லிவருக்கு என்ன பண்ணணும், ஒழுங்காக சாப்பிட்ணும், பேதி குடிக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், யோகா பண்ணணும், இதெல்லாம் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட அந்த எரிச்சல் இதெல்லாம் சரியாக போயிடும். குளித்த பிறகு 45 நிமிஷம் கழித்து சாப்பிடணும்னு சொல்கிறீங்களே, உடம்புக்கு மட்டும் குளித்தாலும் 45 நிமிஷம் கழித்து சாப்பிடணுமா? முதல்ல உடம்புக்கு மட்டும் குளிக்கவே கூடாது, குளித்தா தலையோடு குளிக்கணும், இல்லைன்னா குளிக்கக்கூடாது. உடம்புக்கு மட்டும் குளிக்கும்போது என்ன ஆகும், மொத்த உஷ்ணமும் தலைக்கு போகும், அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ பெண்கள் உடனே யோசிப்பீங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. உடம்புக்கு மட்டும் குளிக்கும் பொழுது ஈரத்துணையை தலையில் கட்டிட்டு குளித்தா உடம்புக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது. அந்த மாதிரி குளிச்சுக்குங்க. எப்படி குளித்தாலும் 45 minutes தான் வேறுங்க. 45 minutesங்கிறது ரூல்ஸ் கிடையாது, அப்ராக்சிமேட்டாக உடனே சாப்பிடாதீங்க அப்படிங்கிறது தான். அந்த 45ங்கிறத மறந்துடுங்க, நான் சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொல்லியிருக்கிறேன். குளித்த உடனே சாப்பிடாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் எண்ணெய் செய்தால் என்ன நன்மை? நெல்லிக்காய் எண்ணெய் யூஸ் செய்தால் என்ன நன்மை? எல்லா விஷயத்துக்கும் நெல்லிக்காய் எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது, சிலதெல்லாம் அது ஒத்து வராது. நீங்கள் எல்லாமே வச்சுங்க, நான் புரிஞ்சுக்குங்க. கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எள்ளெண்ணெய், ஆலிவ் ஆயில், எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் கடையில் எந்த எண்ணெயும் கிடைக்காது, நல்லெண்ணெய் கிடையாது. ஸோ நீங்களே அரைச்சி யூஸ் பண்ணுறதா இருந்தால் எது வேணால் யூஸ் பண்ணலாம், கேரண்டி. ஆலிவ் ஆயில் யூஸ் செய்தால் என்ன நன்மை? ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப நன்மை, ஆனால் நம்ம ஊருக்கு தேவையில்லை. இப்போ ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க, ஆலிவ் ஆயில் எந்த ஊரில் கிடைக்குதோ கம்மி விலையில் அந்த ஊரில் நல்லது. நார்த் இந்தியாவில் எள்ளெண்ணெய் நல்லது, சவுத் இந்தியாவில் நல்லெண்ணெய் நல்லது, கேரளாவில் தேங்காய்ண்ணெய் நல்லது, ஆலிவ் ஆயில் துபாயில் நல்லது. ஸோ புரிஞ்சுக்கங்க, எந்த ஊரில் எது சீப்பாக கிடைக்குதோ அது நல்லது. காஷ்மீரில் ஆப்பிள் நல்லது, நம்ம ஊரில் கொய்யாப்பழம் நல்லது. ஸோ எந்த ஊரில் எது விளையுதோ அதை சாப்பிடுங்க, புரிஞ்சுக்கங்க. ஓட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் நல்லது, அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து ஏன் சாப்பிட்ணுன்னு கேட்குறேன் நான். இங்கிருந்து ஒரு பொருள் கொண்டு அங்கே போய் விற்கிறது, அங்கிருந்து பொருள் இங்கே விற்கிறது இப்போ ஃபேஷன் ஆகி போச்சு. அந்தந்த ஊரில் விளையிற பொருளை சாப்பிட்றது அந்தந்த ஊருக்கு நல்லது. சாதாரண பேரிச்சம்பழம் நல்லதா, இம்போர்ட்டட் பேரிச்சம்பழம் நல்லதா? எனக்கு புரியல, எல்லாமே இம்போர்ட்டட் தான், இங்கே ஒன்றும் விளையிறது இல்லையே. ஸோ நீங்கள் சாதாரண பேரிச்சம்பழம் சொல்கிறது அந்த எண்ணெயில் முக்கி வச்சுருப்பாங்க, இந்த வெள்ள சர்க்கரையில் முக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அது கெட்டது. ஒரிஜினல் பேரிச்சம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் யாரும் தொடவே மாட்டேங்குது. ஒரிஜினல் பேரிச்சம்பழம் மஞ்சள் கலரில் இருக்கும், சாப்பிட்டோம்னா அப்படியே அமிர்தமாக இருக்கும். அந்த மஞ்சள் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகிட்டு வரும். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரிஜினல் பேரிச்சம்பழத்தை எங்கேயாவது துபாய் அபுதாபிலேருந்து யாராவது வராங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு சாம்பிள் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த லோக்கலில் கடையில் வைக்கிறது தொட மாட்டேங்க, இதெல்லாம் நல்லதில்லை. மூக்குத்தண்டு வளைஞ்சிருக்குது, ஆப்ரேஷன் செய்யணும் என்று டாக்டர் சொல்கிறார், தீர்வு என்ன? அதாவது மூக்கு வளைஞ்சிருந்தா ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி அரை மணி நேரம் நாடி சுதி மூச்சு பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி தேவையான எனர்ஜி கிடச்சிரும். ஒருவேளை ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அடிக்கடி அடைச்சிக்குது, முடியல, ரொம்ப கஷ்டப்படுறதா இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். நான் ஆப்ரேஷன் பண்ணவே வேண்டான்னு சொல்லவே இல்லை, இயற்கை முறையில் ட்ரை பண்ணி அதில் தோத்துட்டு அது பலன் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ட்ரையே பண்ணாமல் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்கிறேன், முதல்ல ஒரு 6 மாதமாவது ட்ரை பண்ணணும், முடியல வேறு வழியே இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது நல்ல டாக்டர்கிட்ட போங்க. நல்ல டாக்டர் கெட்ட டாக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் யோசிங்க. ஒருத்தரை போய் பார்த்து அரை மணி நேரம் பேசும்பொழுதே கண்டுபிடிக்கணும் இவர் யார் எப்படின்னு. அதை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்கள் சிகிச்சை பார்க்குறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது பல்லில் பூச்சி இருக்குது, பல் எதிரும்புதிருமா இருக்குது, பல் வலி, சொத்த பல், இதெல்லாத்துக்கு மொத்தமாக சொல்கிறேன். இந்த பல் எதிரும்புதிருமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் நீங்கள் டென்டல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த பல்லில் பூச்சி இருக்குது, நடுவில் சொத்தை இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் அடைக்காதீங்க. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், பல்லை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா சொல்கிறேன். பல் கெட்டு போகிறக்கு ஒரே காரணம் காலையில் பல் விளக்கறது தான், அதை நிறுத்துங்க, எல்லாம் சரியாக போயிடும். காலையில் பல் விளக்குறமில்ல, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பல் விளக்கி? பல் விளக்கி 5 நிமிஷம் கழிச்சு டீ சாப்பிட்றோம், அப்போ 5 நிமிஷம் சுத்தமாக இருந்துச்சா? அப்புறம் டீ ஒட்டிக்கிச்சா? டிஃபன் இட்லி தோசை, மத்தியானம் சாப்பாடு பேல்பூரி பானிபூரி எல்லாம் சாப்பிட்றோம், சப்பாத்தி நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்ற சப்பாத்தி. அப்போது காலையில் 6 மணிக்கு சாப்பிட்ட பால்லிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் சாப்பிட்ட சப்பாத்தி வரைக்கும் ஒட்டிகிட்ருக்கா, அந்த குப்பையோடு படு தூங்கிடுறோமா? கிருமிகள் எப்போ அட்டாக் பண்ணோம்னா, நம்ம வாயை மூடி ஒரு மணி நேரம் இருந்தோம்னா ஒரு கெட்ட நாத்தடிக்குமா ஸ்மெல்,
அப்போ கிருமி என்ன பண்ணும், டே மச்சான் ஐயா தூங்கிட்டாக போல்ருக்குன்னு சொல்லி வந்து பல்ல உடச்சி அதை இட்லி சாப்பிட்டு அதை சப்பாத்தி சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலை 4 மணிக்கு தூங்க போயிடும். அதுக்கப்புறம் கால் எழுந்திரிச்சு பல் விளக்கி, இப்போ யாருக்கு என்ன பிரயோஜனம், பல் விளக்குறதா இருந்தால் நைட்டு விளக்குங்க. நைட்டு பல் விளக்கிட்டு எண்ணெய் வாய்க்க பிடிச்சிட்டு அந்த பல்லெல்லாம் சுத்தம் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு நைட்டு படுத்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக பல் சுத்தமாக இருக்குமா? காலையில் பல்ல சும்மா லேசாக கொப்பிடிச்சு லேசாக விளக்குனா போதுமா? நைட்டு ஹெவியாக விளக்குங்க, காலைல லைட்டாக விளக்குங்க. எப்பேற்பட்ட பல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் குணமாகும். லேசாக சுடுதண்ணியில் கல்லுப்பை போட்டு வாய்க்க பிடிச்சி துப்புங்க, பல் இருக்கிற எல்லா கிருமியும் சாகும். நல்லெண்ணெய் வாய்க்க பிள்ளைங்க, பல் சுத்தமாகும். ஸோ இப்படி டெய்லி பல்லை சுத்தம் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருங்க, கண்டிப்பாக அந்த நடுவில் இருக்கிற பூச்சி பல்லெல்லாம் மறுபடியும் முளைச்சி நல்லா வந்துடும். அட்லீஸ்ட் இனிமேல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ பல்வலி இது எல்லாத்துக்குமே, பல் கூச்சம் எல்லாத்துக்குமே இந்த டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தலாம்.